தம்பி தம்பி ஸ்டார்ட் பண்ணுமா தம்பி ஓகேவா உலகளவில் கொரோனா பரிசோதனை பொறுத்தவரை அதிகமாக செய்கின்ற நாடு இந்தியா. இந்தியாவில் தான் கொரோனா பரிசோதனை அதிகம். அதே போல் இந்தியாவில் அதிகம் எந்த மாநிலம் பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே எந்த நகரம் அதிகமாக வந்து இந்த கொரோனா பரிசோதனை பண்ணுதுன்னு பார்த்தா நம்முடைய சென்னை. சென்னை வந்து ஏறக்குறைய ஒரு 12 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம வந்து கொரோனா டெஸ்ட் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நம்ம பொதுவாகவே சென்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அதே போன்று நம்முடைய அம்மாவுடைய அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் காரணமாக கொரோனாவுடைய தாக்கம் சென்னையை பொறுத்தவரை குறைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. காரணம் நமக்கு வந்து இது கை கொடுத்தது வந்து காய்ச்சல் முகாம். காய்ச்சல் முகாமை பொறுத்தவரை ஒவ்வொரு டிவிஷன் அதாவது வட்டங்களிலும் சென்னை பற்றி 200 வட்டம் இருக்குது. இந்த 200 வட்டங்கள்லேயும் சென்னையை பொறுத்தவரை ஒரு வட்டத்துக்கு குறைந்தது 2 காய்ச்சல் முகாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட காய்ச்சல் முகாம்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று அவ்வப்போது அந்த காய்ச்சல் முகாமில் நாம் வந்து இந்த கொரோனா தாக்கம் அதே போன்று இந்த நோய் எளிதில் தாக்கக்கூடியவர்களான இந்த சர்க்கரை நோய் உடையவர்கள் அதே போன்று அதிக ரத்தம் அழுத்தம் உள்ளவர்கள் இவரெல்லாம் நாம் வந்து கண்டறிய முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று ஒரு கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த டேட்டாஸ் அந்த கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலம் நாம் வந்து ஃபீட் பண்ணி ஸோ ஒவ்வொருவரையும் நாம் வந்து தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நிலை ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு செயல்பாடு பிரமாதமான செயல்பாடு சென்னையை பொறுத்தவரை ஒரு திட்டமிட்டு செய்வதன் காரணமாக சென்னை வந்து வெகு வேகமாக கொரோனா தாக்கத்திலிருந்து மீளுகின்ற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய ராயபுரம் மண்டலம் 3 அதாவது சட்டமன்ற தொகுதி தான் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, எழும்பூர் சட்டமன்ற தொகுதி, சேப்பாக்க திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த 4 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து தான் நம்முடைய ராயபுரம் மண்டலம். இந்த ராயபுரம் மண்டலத்தில் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக போச்சுப்போம். ஆனால் இப்போ ராயபுரம் மண்டலமே இப்போ வந்து அப்படியே வந்து டவுன்ஃபால் வந்து வெகு வேகமாக சரிகின்ற குறைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுக்கு என்று சொன்னால் ஒரு திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியம். எனவே ஒவ்வொரு குடிசை பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு வட்டங்களிலும் வந்து ஒரு நுண்ணிய அளவில் மைக்ரோ அளவில் வந்து நாம் அதிக கவனம் செலுத்தி அதன் மூலம் நாம் வந்து பணிகளை வந்து நாம் முறைப்படுத்தி கொண்டதால் தற்போது ராயபுரம் மண்டலத்தில் வந்து வெகுவாக குறைந்து அதே போன்று தண்டையார்பேட்டை மண்டலம் அதே போன்று சில மண்டலங்களெல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது. சில மண்டலங்களிலே சற்று அதிகமானாலும் கூட அதுவும் கூட விரைவிலே வந்து குறைந்து இதே போன்று ராயபுரம் மண்டலம் போன்ற ஒரு நல்ல நிலைக்கு நிச்சயமாக வரும். உதாரணத்துக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்த்தா 24/6/2020 முதல் 30/6/2020 ஒரு மாதத்தில் வந்து 1716 ஆனால் 24/7/2020 முதல் கிட்டத்தட்ட 6 நாளில் 30ஆம் தேதி வரை பார்த்தா 478 தான். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆவரேஜ் போச்சுன்னா ஒரு குறைகின்ற தன்மை வரும். ஸோ கட்டுப்பாட்டு மண்டலங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா June 2020 420 இருந்தது கட்டுப்பாட்டு மண்டலம். இப்போ ஜூலையில் வந்து கட்டுப்பாட்டு மண்டலமே மொத்தமே வந்து 185 தான். கொரோனா பாதிக்கப்பட்ட தெருக்கள் எண்ணிக்கை வந்து ஜூன் மாதத்தில் 345 ஆனால் இப்போ வந்து 134 ராயபுரம் மண்டலத்தில்.
கொரோனா வைரஸ் பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்த எண்ணிக்கை வந்து 32,891. கொரோனா பரிசோதனை மருத்துவ முகாம் வந்து 2,596. கொரோனா பாதிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை வந்து 10,536. கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைந்த எண்ணிக்கை வந்து 8,606. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றவர்கள் 1,680. ஸோ இந்த நிலையை பார்க்கும்போது முழுமையாக சென்னையை பொறுத்தவரை வந்து ராயபுரம் மண்டலம் மட்டுமல்ல மற்ற மண்டலங்களும் வந்து விரைவாக வந்து கொரோனாவுடைய தாக்கம் வந்து குறைந்து கொண்டு வருகிற நிலை. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 கோடி முகக்கவசங்கள் மேலே வந்து இன்றைக்கு குடிசை பகுதியில் மற்ற பகுதிகளில் அன்றைக்கி வந்து கொடுத்துருக்கின்றோம். அதே போல் கையுறைகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே கையுறைகள்லாம் கூட எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. தேவையான அளவுக்கு எல்லா வசதிகளும் பரிசோதனை மையங்கள் அதே போன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போன்ற எல்லா வசதிகளும் நாம் வந்து செய்து கொடுத்திருக்கின்றோம். இல்லை, நம்ம பொறுத்தவரையில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம ஊரடங்கு நாம் வந்து அமல்படுத்துகிறோம் என்று சொன்னால், அரசை பொறுத்தவரை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார் என்று சொன்னால், மருத்துவ வல்லுநர் குழு அதே போன்று இந்தியாவில் உள்ள மருத்துவ வல்லுநர் குழு பல்வேறு குழுக்களுடைய ஆலோசனைகள் அறிவுகள்லாம் பெற்று தான் வந்து அரசு வந்து அவ்வப்போது ஊரடங்கு அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஊரடங்கு நாம் அறிவிக்கப்படும் போது தளர்வுகள் என்பது ஒரு தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த தளர்வுகள் வந்து பொதுவாக அதன் மூலம் வந்து எதிர்பார்க்கின்ற ஒரு லட்சியம் என்று சொன்னால், பொதுவாக வந்து ஒரு கொரோனா இல்லாத ஒரு மாநிலமாக, கொரோனா இல்லாத ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில தளர்வுகள் வந்து அறிவிக்கப்பட வேண்டும், சில தளர்வுகள் வந்து அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்று சொன்னால், நாம் இந்த தாக்கம் வந்து வெகுவாக குறைந்து 0 அளவுக்கு வரும்போது தான் முழுமையான அளவுக்கு வந்து எந்த கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். ஆனால் இப்போதை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்திலே எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு வந்து 31st வரை ஊரடங்கு வந்து இருக்கும் என்ற அறிவிப்பு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தளர்வுகள் வந்து எங்களுக்கும் வந்து பொதுவாக வந்து உடனே எல்லாமே வந்து செஞ்சிடணும் தான் ஆர்வம் உங்களை காட்டில் அதிகம் இருக்குது. யாரையும் வந்து கட்டி போடணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஆனால் இதற்கு முழு காரணம், முழு ஒத்துழைப்பு எங்கேருந்து வரணும்? அரசாங்கம் தன் கடமையை செய்து மக்கள் தங்களுடைய கடமையை செய்யணும். மக்கள் தங்களுடைய கடமை என்று முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், சமூக இடைவெளி, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே போயிட்டு வருது. இந்த 4 விஷயம் ஒழுங்காக பண்ணோம்னா கொரோனா வந்து கண்டிப்பாக வந்து 0 அளவுக்கு வந்துடும். ஸோ இது இல்லைனா தான் பொதுவாக இருப்பார். இவர் பார், அங்கே முகக்கவசம் போட்டிருக்காரு, ஃபேஷனாக என்ன பண்ணியிருக்காரு, இப்படி விட்டுருக்காரு. அது என்ன ஃபேஷன்? அது நான் கேட்குறேன் நான், அது ஸ்டைலாக அது முகக்கவசம் போட்டிருக்க அதை மூக்க மூணுன்னா என்ன சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆளால் தான் கொரோனா பிரச்சனை. ஆமாம், இப்போ உங்களுக்கு அவரால் அவருக்கு பிரச்சனை, அவரால் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி உணரணும் அதை. அதனால் வந்து எங்கே போனாலும் முகக்கவசம் நம்முடைய வாழ்க்கை ஆகிப்போச்சு. ஸோ இப்போ பார், கேரளாவில் இப்போ வந்து 2வது கட்டம் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு, சீனாவில் 2வது கட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அரசை பொறுத்தவரை வந்து எல்லாம் மக்களுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். ஆனால் விளைவு வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ், விளைவு என்னன்னு பார்க்கணும். ஸோ விளைவு மோசமாக இருக்கும். அதனால தான் அவ்வப்போது மருத்துவக்குழுடைய ஆலோசனைகளை பெற்று முதலமைச்சரை பொறுத்தவரையில் அந்த ஆலோசனை அடிப்படையில் சில கட்டுப்பாடுகளும் கூடிய தளர்வுகள் அதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்கள் ஒத்துழைப்பு என்பது அரசு சொல்கிற அறிவுரை 100% அளவுக்கு கேட்டால் கண்டிப்பாக வந்து எங்களை கண்காணிக்க அரசு தேவையில்லை. இது என்னுடைய உயிர் சம்மந்தப்பட்டது, நான் வந்து பத்திரமாக நானே வந்து என்ன நான் பாதுகாத்துப்பேன், என்னால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் அப்படி இருந்தால் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக 6 கோடி மக்கள் அது மாதிரி இருந்துட்டாங்கன்னா தாராளமாக எல்லா தலைவர்களும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதை கொண்டு வரும், இந்த மாதிரி அவசியம் கொண்டு வந்து ரீச் ஆகிருக்கு இப்போ. ஸோ இது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது முழுமையாக மக்கள் உணரும்போது பழைய மாதிரி வந்து முழுமையாக
எல்லா விதமான அளவுக்கு வந்து வசதிகளும் இருக்கும். ஆனால் இப்போதை பொறுத்தவரை மருத்துவ ஆலோசனை குழு அந்த சொல்கிற அறிவுரை ஏற்று இன்றைக்கு முதலமைச்சர் பொறுத்தவரை அறிவிப்பு செஞ்சிருக்காரு. இல்லை இப்போது இ பாஸ் வந்து பழைய நடைமுறை தொடரும் சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், எங்களுக்கு என்ன சொல்லுங்கள், உங்களை வந்து நாங்கள் வந்து போக விடாமல் போய் இழுத்து பிடிக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து போகும்போது மற்றவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஸோ மற்றவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு டைமிங் தான், இது வந்து ஒரு குறுகிய காலம், அது ஒரு 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 ஷார்ட் டைம், ஒரு குறுகிய காலம்தான், இது வந்து ரொம்ப நீண்ட காலமாக இல்லை. ஸோ அந்த குறுகிய காலத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறது தான் நல்லது. ஸோ அதனால் அரசு எடுக்கிற நடவடிக்கை கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும். அதனால் வந்து இது அரசை பொறுத்தவரை வந்து இது டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ன்றதுனால மற்ற கொள்கை முடிவு மாதிரி எடுக்க முடியாது. இதை ஒன்லி வந்து மருத்துவ குழு சொல்கிறத வச்சு தான் அரசு முடிவு செய்ய முடியும். இல்லை 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 அதெல்லாம் வந்து டெத் ஆடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து மரணத்தில் அரசியல் பண்ணுற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது வந்து மற்றவங்களுக்கு உண்டு அந்த அரசியல்லாம், எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு கடமை செய்யணும், இந்த நேரத்தில் மக்களை வந்து நம்ம கொரோனாவிலேருந்து மீட்டெடுக்கணும். ஸோ இது ரெண்டு தான் அரசினுடைய ஒரு நோக்கமும் கூட. ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து சரியான வழியில் இன்றைக்கி அரசு போயிட்டுருக்கு. ஸோ மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. சென்னையை பொறுத்தவரை என்ன கான்சன்ட்ரேஷனோ அதே போல் தான் மற்ற ஏரியாவுக்கும் எல்லாமே வந்து அந்த கீழ் அளவில் குக்கிராமத்திலேருந்து நம்ம வந்து அதே போன்று மாநகராட்சி வரையில் தமிழ்நாட்டில் எல்லா வகையிலும் ஒரே சீராக தான் அதனுடைய கண்காணிப்புகள் இருக்குது. அதே போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லேருந்து எல்லா வசதியும், மருத்துவர்கள்லேருந்து எல்லா வசதியும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்போது வந்து ஒரு அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்த சூழ்நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவ்வப்போது வந்து பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க, லைவ்லிஹுட் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து உணவு பங்கீட்டு அட்டை மூலமாக நம்ம வந்து பணம் கொடுத்துருக்கோம், நிதி கொடுத்துருக்குறோம். அதே போன்று அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிதி கொடுத்துட்ருக்கோம். அவ்வப்போது சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அரசை பொறுத்தவரை இயன்ற வரை வந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போதை பொறுத்தவரை வந்து தளர்வுகள் வந்து நிறைய வந்து ரிலாக்ஸ் பண்ணது, அது தளர்த்ததன் அடிப்படையில் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பழைய மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து முழுமையான அளவுக்கு வந்து பழைய சகஜ நிலைமைக்கு வரும்போது தான் ஒரு வாழ்வாதாரம் மேம்படும். ஸோ அது வரையில் வந்து அவ்வப்போது நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் தான் அது குறித்து முடிவு செய்யணும். டாஸ்மார்க் மூலமாக அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி டாஸ்மார்க் மூடுற மாதிரி மற்ற மாவட்டங்களில் மூடுவதற்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்லை இல்லை, அதாவது அது வந்து ஒரு திசை திருப்பி விடப்படுகின்ற ஒரு விஷயம் அது. அதனால் அது வந்து உண்மை இல்லாது. பொதுவாகவே வந்து இப்போ வந்து கேரளாவில் வந்து ரெண்டாவது ஸ்பெல் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கன்னா அங்கே வந்து இதை டாஸ்மாக் அலையா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கேரளா அதிகாட்டு போயிருக்குது. ஸோ அதனால் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுகின்ற விஷயம். அதனால் வந்து இது வந்து பொதுவாக வந்து இந்த கொரோனாவை பொறுத்தவரையில் மக்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து முகக்கவசம் அணிகிறது, அதே போல் கைகளை கழுவுது, சமூக இடைவெளி விடுறது, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி இருந்தால் கொரோனா வராது. அதனால் வந்து இதனால தான் வரும், இதனால தான் வரோன்றதுலாம் சும்மா இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை இந்த அண்ணாவோடய நிலைப்பாடு தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதான் நம்முடைய பொன்மனச்சம்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு தேசத்தலைவராக எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தலைவராக தான். இப்போ சமீப காலமாக தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்படுது, அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை அவமதிக்கப்படுது,
அதேபோல் நம்முடைய பேரன் அண்ணாவுடைய சிலை அவமதிக்கப்படுது என்று சொன்னால் இது வந்து ஒரு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தான் இன்றைக்கி வந்து அரசியல் பொறுத்தவரை பெரியார் சிலை அவமதிச்சவங்களை குண்டர் சட்டத்திலே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஏன்னா குண்டர் சட்டம் அது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சிறை தான், உள்ளே போகிறதுக்கும் அவங்களுக்கு ஆசைனை அதை அனுப்புறதுக்கு கவர்மெண்ட்டும் ரெடியாக இருக்குது. நாங்கள் என்ன பொதுவாக எங்களுடைய இயக்கம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் எங்களுடைய தலைவர்கள் வந்து ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்தவர்கள். அவர் எல்லாத்தையும் கடந்து தான் அரசியல் பண்ணாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரே அரசியல் எதுனா பேரஞ்சர் அண்ணா அரசியல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல், புரட்சி தலைவி அம்மா அரசியல். இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடும், வேறு எந்த அரசியலும் நிச்சயமாக ஈடுபடாது. அதனால் என்ன பண்ணாலும் சரி, யார் எது பண்ணாலும் தமிழ்நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் வந்து அமைதியாக இருக்கின்ற மாநிலத்தில் நீங்கள் ஜாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ இனத்தின் பேராலோ இல்லை மொழியின் பேராலோ இங்கே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த நினைத்தால் அவர்கள் தான் ஏமாந்து போவார்கள், அவர்கள் தான் மண்ணை கவ்வார்கள். எனவே அதில் வந்து வெற்றி பெற போவதில்லை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேரன் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா. இனிமே வந்து இந்த ஜென்ரேஷனில் வர ஜென்ரேஷனும் இந்த மூணு தலைவர்கள் தான் சொல்லும். தேசிய கல்விக் கொள்கை மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்தது. ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வி, பன்னெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி. இது அதிமுக எப்படி பார்க்குது? நீங்கள் தான் சொன்ன கருத்துக்கெல்லாம் அதை ஏற்கப்பட்டுக்கிறா? இல்லை, இது வந்து ஒரு பாலிசி டிசிஷன். இது ஸோ அவங்க வந்து ஒரு 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 கொள்கையை எடுத்திருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து 4ஆம் தேதி ஆலோசனை செய்ய உள்ளார். ஸோ அது குறித்து அதன் பிறகு வந்து அரசு அவனுடைய நிலை அறிவிக்கும். வேற ஒன்று எங்களுக்கு எந்த கலர்ன்றது முக்கியம் இல்லை, யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதனால் தப்பை பொறுத்தவரையில் பண்ணால் ஜெயில் தான் உள்ள குண்டாசாக்டு தான். இங்கே அதுக்கு இடம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே அண்ணா இங்கே பொறுத்தவரையில் பெரியார் அண்ணா புரட்சி எம்ஜிஆர் அம்மா இதுதான். இல்லை, எங்களை பொறுத்தவரைங்க நாங்கள் தெய்வ நிந்தனை செய்கிறது இல்லையா, தெய்வ நிந்தனை செய்கிறது இல்லையா. தெய்வ நிந்தனை கூடாதுன்றது தானே எங்களுடைய பிரின்சிபல். அது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிட்டோம், அது வந்து இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஜெயின மதவர்களாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் சரி, எல்லா மதத்தையும் வந்து சமமாக மதித்து ஒரு மத நல்லிணக்கின்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தன்னுடைய கொள்கை வச்சுருக்கு. இப்போ கொள்கை வச்சுருக்கும் போது நாங்கள் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லியே, எங்களை பொறுத்தவரை அண்ணா சொன்னதான் ஒன்றே குலம் ஒருவன் தேவன். ஸோ அந்த தேவன் வந்து தெய்வம், தெய்வத்தை யார் நிந்தனை செய்வார்? தெய்வத்தை நிந்தனை செய்யாதவர் நாங்கள்ன்னும் போது நாங்கள் ஏன் போய் இது பண்ணாதோ சொல்லுங்கள். எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை மாதிரி எங்களை பொறுத்தவரை வந்து யார் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும் வந்து வெளியில். அவங்க தான் இந்த கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவு எல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களே வந்து பெரிய அளவுக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்தணும்னா அவங்க தான் வந்து இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நேற்று வரையில் ஒட்டி உறவு ஆடி ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக ஒரு நீ ஒரு 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 இது ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து நெருக்கமாக இருந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வேறுபடு ஓட்டுக்காக. ஆனால் அந்த மாதிரி வேஷம் நாங்கள் போடத்தரோம். எங்களுக்கு அன்றைக்கி அண்ணா வகுத்த கொள்கை அதே கொள்கை இப்படி தான், அம்மா வகுத்த கொள்கை தலைவர் வகுத்த கொள்கை தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதையும் சம்மந்தப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், எங்கள் கொள்கை நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க கொள்கை அவங்க. ஆனால் இந்த மண்ணில் பொறுத்தவரை சரி, இது அமைதியான மண், இது தமிழ் மண்ணுன்றது. ஸோ இந்த தமிழ் மண்ணில் வந்து ஒரு குறுகிய எண்ணத்தை கொண்டவர்களுக்கு வந்து அது யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து உடனே போட்டுறாதீங்க நீங்கள் பிஜேபின்னு, யாராக இருந்தாலும் சரி ஒரு குறுகிய எண்ணத்தோடு அரசியல் பண்ணால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்றைக்கு இருக்காது. இது வந்து ஒரு 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 தமிழனால் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவன், ஒரு பரந்த எண்ணம் உள்ளவன்,
ஒரு விசாலமானவன், ஸோ வந்தாரையெல்லாம் வாழ வைப்பவன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் எல்லாரும் வந்து ஒன்றா சகோதரன் போல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதை பிரித்து ஆளணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒரு முடியாத விஷயம். ஸோ இந்த மண்ணில் வந்து ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால, இனத்தின் பேரால, மொழியின் பேரால வேறு எந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் கொள்கைன்றது வேறு, கூட்டணின்றது வேறு. எங்களை பொறுத்தவரை கூட்டணி வந்து இன்றைய நிலையில் வந்து தொடர்ந்துட்டுருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.